எழுதக்கூடியவர்கள் எழுத்து அப்படி மாற்ற வேணாம்னு வச்சுட்டாங்க என்ற வாதத்தை நம்ம வச்சிருக்கிறோம். இதுல மேல கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவேன். ஆனால் டைம் இருக்க என்ன, ஆனால் அது முக்கியமான என்ன தெரியுமா, முதல் விஷயங்கிறது இது அல்ல. இது சொல்லுவார், என்ன சொன்னாலும் சொல்லிடுவேன். முதல் விஷயம் என்பது அவர் எடுத்து வைக்கிறாரு, முதல் விஷயம் இந்த பால்குடி சட்டம் தான், முதல் விஷயத்தை தான் பேசணும், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் பல சடத்துல பேசியிருக்காரு. முதல் விஷயம் பால்குடி சட்டம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேளுங்க, அவருடைய கிளிப்பை கேளுங்க. அதீஸ்வரம் மறுக்கிறதை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன, அதீஸ்களை மறுக்கிறது. அதீஸ்வரம் மறுக்கிறதை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நாம உள்ள போற ஒன்றாக போ. அதீஸ்வரம் மறுக்கிறத பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே பல நிலைகள்ல சகோதரர் பிஜி அவங்க பேசிக்கிட்டே வர்றாங்க. குரானுக்கு மாற்றமான ஹதீஸ்களை மறுத்திருந்த மறுத்திருந்த அதுல இன்னைக்கு ஒரே ஒன்றை மட்டும் உங்களுக்கு உதாரணத்துக்காக, இந்த தலைப்புல ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும், அந்த விஷயத்துல இவர் எவ்வளவு உண்மையானராக நடந்திருக்கிறார் என்று நீங்களே புரிஞ்சுக்கலாம். இதுல என்னென்ன மோசடிகள் நடந்திருக்குது, எவ்வளவு மார்க்கம் மறைக்கப்படுது அப்படிங்கறதுக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இப்ப உங்களுக்கு நான் கொண்டு வர்றேன். ஒன்னே ஒண்ணு, அது என்ன, இந்த பால்குடி சட்டம். இந்த பால்குடி சட்டம் ஒரு மேட்டர் தாங்க ரொம்ப முக்கியமானதாகவும் அவர் பல இடங்களில் சொன்னதாகவும் இருக்கிறது. பல இடங்கள் என்ன செய்யறாரு கேட்டா, என்னுடைய தமிழாக்கத்துல ஒரு அதிசய வந்து நான் அதை குறிப்பிட்ட அந்த விவரத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன். குறிப்பிட்டு என்ன சொல்றேன்னு கேட்டா, ஒரு இளைஞரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்நியப்பட்ட மார்க்க அடிப்படையில் அந்நிய பெண்ணாக இருப்பவர்கிட்ட போய் பால் குடிக்க சொன்னாங்க. ஒரு இளைஞரை அந்நிய பெண்ணாக இருப்பவர்கிட்ட போய் பால் குடிக்க சொன்னாங்க. அப்படி சொன்னா ரெண்டு பேருக்கு தாய் புள்ள உறவு ஏற்பட்டு அப்புறம் சகஜமா நீங்க போகலாம் வரலாம் என்று சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது சரியான ஹதீஸ் இல்ல, இது குரானுக்கு மாத்தம் என்று நான் எழுதியிருக்கிறேன். இத வந்த ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமாகவும் ரொம்ப தாறுமாறான விஷயமாகவும் என்ன செய்யறாரு, அவர் விமர்சனம் பண்ணிருக்காரு. என்ன மாதிரி விமர்சிக்கிறாரு, இந்த பால் குடி சட்டத்துல ஒண்ணு போடுங்க. எல்லாத்தையும் நான் அவனுக்கு பதில் சொல்றேன். திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதமாக, அதனுடைய மிகப்பெரிய அற்புதமாக அது பாதுகாக்கப்பட்டு வருவதை ஈமான் கொண்டு இந்த சமுதாயத்திலேயே நாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால், அல் குர்ஆனின் மூலமாக நிற்கிறோம், அதனுடைய வேதத்தின் உண்மையின் காரணமாக நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய மகத்தான வேதத்தில் சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு வாசல் இதன் மூலம் திறந்துவிடப்படுகிறது என்பதுதான் நம்முடைய முதல் குற்றச்சாட்டாக வைத்தோம். அவர்கள் வேறு எதையோ, நான் பேசியதை அதிக சம்பந்தமாக சொன்னதை போட்டு காமிக்கிறார்கள். நிச்சயமாக இவை அனைத்திற்கும் பதில் சொல்வோம்,
விவாதிப்போம் என்று நாம் இருவரும் கையெழுத்திட்டிருக்கிறோம். குர்ஆனுடைய விஷயம், குர்ஆன் மட்டும் இங்கு பேசப்பட வேண்டும், அது தொடர்பான செய்தி இங்கு விவாதிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால்தான் காலையிலிருந்து மாலை வரை கூடி குர்ஆனை தனித்தலைப்பாக ஆக்கியிருக்கிறோம். அடுத்து இந்த விவாதத்தில் இன்ஷா அல்லாஹ் இன்று நடக்கக்கூடிய இந்த விவாதத்தின் கடைசி பகுதியிலே மற்றொரு விவாத ஒப்பந்தத்தின் தேதி குறிக்கப்பட இருக்கிறது. அந்த விவாதம் என்னவென்றால், அடுத்த விவாதத்தின் பொருள், அறிவிப்பாளர் தொடர் ஆதாரப்பூர்வமாக உள்ள சில ஹதீஸுகளை குர்ஆனுக்கு முரண்படுவதாக கூறி பிஜே மறுக்கிறார், அவை குர்ஆனுக்கு முரண்படவில்லை என்று முஜீப் கூறுகிறார். இது அடுத்த விவாதத்தின் தலைப்பு. எந்த ஹதீஸை இன்றைய தினம் நீங்கள் கிளிப்பாக போட்டாலும், நான் பேசியதை போட்டாலும், நிச்சயமாக அனைத்தை பற்றியும் நாம் விவாதிப்பதற்காக ஏற்கனவே ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு தந்துவிட்டு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஏதோ மற்றொரு விஷயத்தின் பக்கம் திசை திருப்பப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நாம் கேட்டோம், அல்லாஹ்வுடைய வேதத்திலே பல இடங்களில் யபுசுத்து என்று எழுதப்பட்டிருப்பதை நான் மறுக்கவில்லை. ஏதோ பெரிய லிஸ்ட் போட்டா மறுக்கிறேன்னு அர்த்தமா? நான் ஏதாவது சொன்னா யபுசுத்து சீனே இல்லைன்னு சொன்னா? எல்லா இடத்திலும் யபுசுத்து போடப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தில் சாதாக போடப்பட்டிருக்கிறது. பஸ்தத்தன் என்ற இடம் ரெண்டு இடத்தில் வருகிறது. அதில் ஒரு இடத்தில் சீனுக்கு சீனும், இன்னொரு இடத்தில் சாதும் போடப்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிறது. இப்படி வேதத்தில் இருந்தவை தவறு, இதில் அர்த்தம் இல்லை என்ற இரண்டுமே பதிவு வைக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே தவறாக எழுதியிருக்கிறார்கள் என்ற இந்த செய்தி பதிவு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்தில் எழுத்து தவறு என்றிருந்தால் எங்கு திரும்ப வேண்டும்? அகராதிக்கு திரும்ப வேண்டும். எழுத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அகராதியை நோக்கி திரும்ப வேண்டும். லிசான் அரபில் அவர் எழுதி வச்சிருக்காரு, வேற யார் எழுதுவா? லிசான் அரபுல அவர் எழுதி வச்சிருக்கிறான்னா லிசான் அரபுக்காரர் சொன்னதை ஏத்துக்கிற மாட்டீங்களா? ஏத்துக்கிற மாட்டேன், டிக்ளேர் பண்ணுங்க. அரபி அகராதி எதுவும் நான் ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம அந்த லிசான் அரபுக்காரர் சொன்னதை விட்டுலாம். அந்த லிசான் அரபுக்காரர் சொல்றாரு, இதுவும் அரபி தான், இதுவும் சீன் தான், மாறுறதுக்கு பல காரணம். அதையும் சொல்றேன், அசலத்தை மாத்தணும், ஜியாதத்தை மாத்தக்கூடாது, அதிகமானதான் மாத்தணும், அசலை மாத்தக்கூடாது. அசலே மாற்றப்பட்டிருக்கிறாங்க சொல்றேன். முதல்ல இப்போது மாற்றப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், இது அரபி மொழியா இல்லையா, இது தவறா சரியா? மொழி அகராதியில் சொல்லப்பட்டிருக்கிறது சரி, பஸ்தத்தன் என்று எழுதுவது தவறு இல்லை, அர்த்தமும் அதற்கு உண்டு. எந்த அர்த்தம் சீன் போட்டு எழுதப்படுகிறதோ அதே இடத்திலே சாது போட்டாலும் அந்த அர்த்தம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆச்சரியமான கேள்வியை முன்வைக்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? என்ன கேள்வி? நீங்க எல்லா இடத்திலையும் சீனு போட்டா எல்லா இடத்திலையும் சாது போட்டுருவீங்களா? எல்லா இடத்திலையும் சாது போட்டா எல்லா இடத்திலையும் சீனு போட்டுருவீங்களா? போடுவோம். ஆமான்னு சொல்லுவோம். எப்போ? அகராதிய காமிங்க, போட்டுருவோம். நான் அகராதிய நீங்க நினைச்சீங்க காமிங்க, எந்த இடத்துல சீனு போட்டிருக்காங்க, எல்லாம் சாது போட்டிருக்க மாதிரி அகராதியில இருக்கட்டும் போட்டுருவோம். எந்த இடத்துல சாது போட்டிருக்க மாதிரி எங்க எல்லாம் சீனு போட்டிருக்க அகராதிய காமிங்க போட்டுருவோம். அகராதியின் அடிப்படையில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் லிசானாரமா ஏத்துக்கிற மாட்டேன், அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்வது என்பது நிச்சயமாக சரியான வாதமே அல்ல. இது தவறு, இது தவறு இல்லை என்று இங்கு நான் நிரூபித்திருக்கிறேன், அகராதியின் அடிப்படையில் நிரூபித்திருக்கிறேன். இவர் தவறு என்று சொன்னால் அகராதியின் அடிப்படையில் இது தவறு என்று நிரூபிக்கட்டும், அல்லது அல்லாஹ் ரசூல் சொன்னதை சொல்லட்டும். அல்லாஹ் ரசூல் இந்த இடத்திலே சீன் வைத்து ஓதுங்கள் அல்லது சாது வைத்து ஓதுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை சொல்லட்டும், அல்லது அகராதியில இது தவறு என்று சொல்லட்டும். இந்த இரண்டையும் விட்டுவிட்டு இதற்கு மாற்று பொருள் கொடுப்பதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன? இது நீங்களோ நானோ எழுதிய புத்தகம் அல்ல, அல்லது சகோதரர் அவரை எழுதிய மற்ற புத்தகங்கள் அல்ல. இது அல்லாஹ்வுடைய கலாம், இது கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த உம்மத், இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்த வழிகாட்டி, அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கப்பட்டது இதன் மூலமாகத்தான். இப்படிப்பட்ட இந்த உம்மத்தின் உயிர் நாடியில் ஒரு தவறு இருக்கிறது என்பதை, தவறே இல்லாத ஒன்றை தவறாக கூறி, தவறே இல்லாத ஒன்றை தவறாக கூறி இங்கு பதிய வைக்கப்படுகிறது என்றால், நிச்சயமாக அவர் இந்த மேடையிலே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார், அல்லது அதை ஒப்புக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதே போல ஒரு செய்தியை சொல்றாங்க, அது தொடர்வாதமாகவே இதை எடுத்து வைக்கிறேன். அசலா இருந்தா தான் அது மாத்தக்கூடாது, அது வேற மாதிரி இருந்தா தான் ஜியாதான்னு சொன்னா அதிகபட்சம். அரபியில அசலுக்கு மூணு எழுத்து இருக்குன்னு வச்சுக்கிறேன், ஃபாலன்னு இருக்கும், ஃபா ஐன் லாம், இந்த ஃபால
இதை வந்து என்ன செய்வாங்க, அதிகமா சேர்ப்பாங்க, ஒரு எழுத்து சேர்ப்பாங்க, ரெண்டு எழுத்து சேர்ப்பாங்க, மூணு எழுத்து சேர்ப்பாங்க, இந்த மாதிரி நாலு அஞ்சு ஆறாம் பார் இப்படியே அதிகபட்சம் சேர்க்கக்கூடியதுக்கு அதிகபட்சம் சேர்க்கணும் சொல்றது அசல் மூணா இருக்கும். இப்போ அசல் மூணா இருக்கிறதுல மாத்தக்கூடாது, அதிகமா இருக்கிறதுல மாத்தலாம். என்ன ஆதாரம் அவர் சொல்லிருக்காங்க அதை சொல்லணுங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி, அசல் அசலாக இருந்தால் மாற்றக்கூடாது, அது ஜியாதாவாக இருந்தால் மாற்றலாம் என்பது அவருடைய வாதம். வாதம் இருக்கு. நம்ம கேட்கக்கூடிய கேள்வியை திரும்பி சொல்றேன், அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எபுசுத்து என்பதை பாவும் சாதும் பாவும் சீனும் பாவும் இது வந்து அசல், அந்த அசல்ல மாற்றம் பண்ணக்கூடாது. அதே போல அதிகமாக இன்னும் எழுத்துக்களை சேர்க்கிறோம் இல்லையா, அழிப்பு சேர்க்கலாம், நூலை சேர்க்கலாம்.